இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பாக்யலட்சுமி பாண்டியன் ஸ்டோர்ஸ் மெகா சங்கமத்தில் முக்கியமான திருப்பம் வேற, கோபி மாட்டிட்டார் கிட்டத்தட்ட அப்படிங்கிறத பார்த்து எல்லாரும் அதனால் என்ன போது அவரை வந்து கழுத்தை பிடிச்சி வீட்டை விட்டு அனுப்பிடுவாங்களா அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது இன்னைக்கு நடந்ததெல்லாம் கொஞ்சம் இன்னும் அதிர்ச்சியாக தான் இருக்கும். என்ன அப்படின்னா வந்து மூர்த்தி வந்து கோபி அண்ட் மயூர் அதிகா பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு வீட்டுக்குள்ளே நுழையிறாரு. நுழைஞ்சு கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து எல்லாரும் சந்தோஷமாக நல்லா ஃபங்க்ஷன் முடிஞ்சு எங்கே அவர் வேறு வரக்கானானா கோபி உள்ளே வராரு. பால் பாக்கெட் வாங்குறதுனா போனார், ஆனால் கையில் பால் பாக்கெட்டு இல்லை என்னன்னு கேட்டால், ஓ அதுவா, அதுக்கு தான் நான் போனேன்னா மறந்தே ஒரு ஃப்ரெண்டை பார்த்தேன், ரொம்ப நாள் க்ளோஸ் ஃப்ரெண்டு, அதனால் பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சமாளிச்சிட்டார். அவர் சமாளித்த உடனே அப்படியே மூர்த்திக்கெலாம் கட்டுப்பாயிடுச்சு, மூர்த்தி ஒரு மாதிரி எரிச்சப்படுறாரு. அதுக்கப்புறம் இவரே உட்காந்து எல்லாரும் பேசிகிட்டு இருக்கலாம், அடிக்கடி வாங்க, முடிஞ்சால் வாங்க, முடிஞ்சால் வாங்கன்னு அழுத்தி அழுத்தி சொல்லிகிட்டு இருக்காரு. சொல்லிகிட்டு இருக்கும் போதே இப்போ வெளில வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு மூர்த்தி ஒரு மனசுக்குள்ளாமல் நடந்துக்கிட்டே இருக்காரு. அப்போ தானே வந்து என்னாச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்பொழுது, இல்லை உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும், என்னென்னா வந்து இவர் ஏதோ தப்பாக இருக்கார் கோபி, இவர் வந்து ராதியா கூட வெளில நின்று பேசிகிட்டு இருந்தார் ரொம்ப நாள் பழக்கம் மாதிரி, ஆனால் அவங்க வந்த உடனே இவர் வந்து கிளம்பி உள்ளே மேலே ஓடிட்டார் அப்படின்னு இவர் சொல்ல ஒன்று. ஆமாம், அவர் வேணும்னே அவர் முதல்ல ஒரு பதட்டம் தெரிஞ்சு, அவர்கிட்ட ஏதாவது தப்பு இருக்குமோ, ஒருவேளை இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஏதாவது தொடர்பு இருக்குமோனு இவங்க ரெண்டு பேரும் யோசிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம எடுத்தவங்க ஒருத்தன் வேற முடிவு பண்ண முடியாது, ஆனாலும் வந்து அவங்க யாரையோ கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னாங்க, அது கோபி என்னன்னா இருக்காது இல்லை அப்படின்லாம் மாற்றி மாற்றி யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு இருக்கும் போதே மாடியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த நாலு கசின்ஸ் எல்லாம் உட்காந்துருக்காங்க. யார் யார்னா வந்து கதிர், எழில், ஜீவா, அதுக்கப்புறம் செடியன் எல்லாம் உட்காந்துருக்காங்க. அப்போ செடியன் புது வீடு வாங்குறது, செடியன் வீடு வாங்கிட்டு அப்படியே வீட்டை விட்டு போயிடுறாங்கிறது இந்த டாப்பிக்லாம் வருது. அவர் வந்து நான் போகிறேனாலே என் ஒய்ஃப் ஒத்துக்க மாட்டா அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்ருக்காரு. சமாளிச்சுட்டு இருக்கும் போது நான் பாரு, நான் ஒரு வீடு வாங்கிட்டு நாங்கள் எங்கள் அம்மாவை மட்டும் கூப்பிட்டு போயிடுவேன்னு எழில் சொல்கிறாரு. ஏன் அப்படி சொல்கிற அப்படின்னு திருப்பி கதிரும் செடி ஜீவாவும் கேட்கும்போது சும்மா சொன்னேன், ஒன்றும் இல்லைன்னு இப்போ ஜீவாவை கீழே மீனாக கூப்பிட்டாங்க, செடியன் வந்து தூங்க போகிறேன்னு கிளம்பிட்டார். இப்போ இவங்க ரெண்டு பேர் மட்டும், எழிலும் கதிரும் மட்டும் இருக்காங்க. ஸோ இப்போ வந்து எழில் கிட்ட கதிர் கேட்குறாரு, என்ன விஷயம், என்ன ஏன் உங்கள் அப்பா கிட்ட பேசவே மாட்டேற, ஏதோ பிரச்சனை இருக்குல்ல சொல்லு சொல்லுன்னு திருப்பி திருப்பி கேட்டப்புறமா அவர் சொல்கிறாரு, எங்கள் அப்பாவுக்கு வேறு ஒரு பொண்ணோட தொடர்பு இருக்குது, அவர் அப்பா மாதிரியே நடந்துக்கிறது இல்லை, இது நானும் நேரடியாகவே சொல்லிட்டேன், குன்னக்குடியிலையும் பார்த்தேன், நான் வேற ஒருத்தவங்க கூட தான் வந்தாருங்கிறத, இதெல்லாம் தெரிஞ்சால் எங்கள் அம்மா என் தங்கச்சியெல்லாம் உடஞ்சி போயிடுவாங்க, அவர்கிட்ட நான் நேரடியாகவும் பேசி பார்த்தேன், அப்பயும் அவர் கேட்கலன்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிடுறாரு. அழுது நமக்கே வந்து பார்க்க பாவமாக இருக்குது, என்ன இருந்தாலும் வந்து கடைசியில் 25 வயசான சின்ன பையன் தானே, அவங்க அப்பா இப்படி செய்கிறாங்கிறது எப்படி தாங்கிக்க முடியும் அப்படிங்கிறது நமக்கும் தெரியுது. இதை பார்த்து கதிரும் ஷாக் ஆகிறதோட ஃபஸ்ட் ஆஃப் முடியுது. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் வச்சு என்ன நினைக்கிறீங்க, நான் இது வந்து எப்படியாச்சும் கோபி நாளைக்காச்சும் மாட்டுவார் நினைக்கிறீங்களாங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.